ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நேரம் நாம் எல்லோரும் சபையாக மாத்திரமல்ல ஒரே குடும்பமாக ஒன்று கூடி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடி அவரை போற்றி அவரை ஆராதிக்கிற நேரம் இது. இயேசுவை நெஞ்சம் நிறைய துதித்து நன்றியோடு கூட நாம் அவரை ஆராதிப்போம். மிகவும் அருமையாக பாதுகாத்த நம்முடைய தேவனை, குறிப்பாக இந்த கொடிய நாட்களிலே நம்மை சுற்றிலும் வேலி அமைத்து அரணாக இருந்து நம்மை காத்து கொண்டார். ஆகவே எல்லோரும், நீங்கள் யாரும் முடிஞ்சால் எல்லோரும் வீடியோவில் மியூட் பண்ணாமல் வாங்க. எல்லோரும் குடும்பமாக கரங்க உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க நன்றி உள்ளத்தில் நிரம்பும் பொழுது அது பாடலாக வெளிப்படுகிறது. இந்த அருமையான பாடலை பாடுவோமா? எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க. எல்லோரும் கரங்களை உயர்த்தி அசைத்து ஆண்டவரை நன்றியோடு கூட ஆராதித்து பாடுவோம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை அவரை நேசிக்கிறேன். ஆமென். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. ஆமாண்டவரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா. எந்த நன்னலம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பாடுங்க. இத்தனை கிருபைகள் இத்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அருமையாக காத்துக்கொண்ட தேவன் அவர். கர்த்தருடைய கரங்களினாலே நாம் மகா பெரிய இரக்கங்களை பெற்றிருக்கிறோம். நம்மை நேசிக்கிற தேவன் அவர். அவர் கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட தானங்கள் ஏராளம். தானம் என்பது இலவசமாக கொடுக்கும் ஒரு கொடை. உன் தானம் நான் அனுபவித்தேன் இயேசுவே. உமது கரங்களிலே நான் அனுபவித்த தானங்கள் ஏராளம் ஏராளம். இந்த நேரத்தில் நன்றி சொல்லி பாடுகிறேன் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி பாடுகிறேன் தேவனே. இயேசுவே, இந்த சபையை குடும்பமாக உம்மை நோக்கி துதிக்கிற சபையை காத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா? நாங்கள் மன்றாடுகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கும் போது நன்றி கொண்டேன் மனம் பாடிடுமே. ஸ்தோத்திர கானத்தின் பல்லவிகள் மறப்பதில்லை. உம் தானம் நான் அனுபவித்தேன். உம் ஸ்நேகமேனி மறப்பதில்லை. இயேசுவே, எந்தன் பிரியம்
அநாதி தேவனே நீர் வாழ்கின்ற செல்வம் நித்திய காலமாய் சிங்காசனத்தின் மீது வைத்திருக்கும் நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம், தொடர்ந்து ஆராதிப்போம். இந்த உலகத்திலே இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அவரோடு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட சஞ்சரிக்க நாம் கற்றுக்கொள்வோம். ஓசியை அறிவோம், ஆபிரகாமை அறிவோம், தாவீதை பற்றி நமக்கு தெரியும், தானியேலின் தேவனை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். பவுலும் சீலாவும் உபத்திரவ காலத்தில் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு இருக்கும்பொழுது கூட என்ன நடக்க போகிறது என்று தெரியாத அந்த நேரத்திற்கு கூட கலங்கி நிற்கிற துன்பப்படுகிற அந்த வேலையில் உடல் முழுக்க அடிபட்டு காயங்களால் அவர்கள் சிறைச்சாலையில் போடுவிட்டு இருந்த அந்த பொழுதில் அவர்கள் தேவனை துதித்தார்கள். நம்ம நல்லா தானே இருக்கும், அருமையாக பாதுகாத்து கொண்டிருக்கிறாரு.
இதை விட என்ன வேணும் நமக்கு? பெரிய பாக்கியம் அல்லவா? அவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் செலவிட வேண்டும். ஹல்லேலூயா. பாடல பாடுவோம். ஒவ்வொரு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. அது நமக்கு பலனாக அமையும். அது நமக்கு பலனாய் மாறும். நம்மை திடப்படுத்துவோம், பலப்படுத்துவோம். தேவ பிரசன்னம் ஆனந்தம் பாடுங்க. ஓ தேவ பிரசன்னம் ஆனந்தம் ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, பரலோகம் கொண்டு செல்லுதே நம்மை, பரலோகம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுதையா. ஆண்டவரே உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுதையா. தேவ பிரசன்னம் ஓ தேவ பிரசன்னம் செல்லுதே, என்னை பரலோகம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே நம்மை, பரலோகம் கொண்டு செல்லுதே. ஓ தேவ பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமும் எனக்கு ஆனந்தம், எனக்கு பலனை கூட்டி தரும். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னோடு இருப்பார். தேவன் என்னை தொடர்ந்து வழிநடத்துவார். சொல்லுவோமா, தேவன் எனக்குள் இருக்கிறார். உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறேன். நம்மை பிறந்தது முதல் இதுவரை நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த கொடிய நாட்களிலும் தம்முடைய சிறகுகளின் மறைவிலே நிழலை வைத்து நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இனியும் தொடர்ந்து அவர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் பெரியவர், அவர் நாமம் உயர்ந்தது. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென்.